Dear viewers, this is Muhammad Nafiz again. In the video, we will talk about MS Excel, that is Microsoft Excel or product. Excel is the product. That is the product. That is the field. So, the MS Excel open the window. So, in the video, we use Excel version 2013. MS Excel 2013 version. So, you have the previous version, that is 2007 or 2010, or the Pro version, 2016. ஒரு நோக்கத்திற்காகத்தான் உருவாக்கினாங்க. பட் அதோட வேர்ஷன் டிஃப்ரெண்டாக சில ஃபீச்சர்ஸில் சில வித்தியாசங்கள் வரலாம். ப்ரீவியஸ் வெர்ஷனில் சில ஃபீச்சர்ஸ் இல்லாமலுக்கு போகலாம், அல்லது ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த சில ஃபீச்சர்ஸ் இதில் அட்வான்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு பிறகு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட வேர்ஷன்ஸில் வந்துட்டு சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இதில் இல்லாத அதில் இருக்கலாமே தவிர, மற்றபடி ஓவரோலாக பார்த்தோம் சொன்னால் இதோட பயன்பாடு எல்லா வெர்ஷன்லேயும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். உதாரணமாக எம்எஸ் எக்ஸல் பயன்பாடுகளை பார்த்தோம்னு சொன்னால் டேட்டா சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில கணக்குகள் மேத்தமெட்டிக்ஸ் கல்குலேஷன்ஸை ஈஸியான முறையில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டெட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் போன்ற பயன்பாடுகளுக்காக இந்த எம்எஸ் எக்ஸலில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதோட சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது, பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது, கிராஃப்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம், ஒரு டேட்டாஸை எப்படி டிஃப்ரெண்ட் டேட்டாஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீட்ஸில் எப்படி சர்வ் பண்ணி வைக்கலாம், அது எல்லாமே நம்ம இதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். இதில் எம்எஸ் எக்ஸல் 2013 ஓப்பன் பண்ண வர விண்டோஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு என்டர் பண்ணதுக்கப்புறம் வர ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எங்கெங்கே நீங்கள் எக்ஸஸ் பண்ணலாம்ங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் இன் டு தி எம்எஸ் எக்ஸல் 2013. ஓகே, 2013ங்கிற வெர்ஷனை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் வார வெல்கம் ஸ்க்ரீன் ஆர் ஃப்ரண்ட் பேஜ் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இடது பக்கம் பார்ப்பீங்களா இருந்தால் ஆல்ரெடி நான் எக்ஸலை யூஸ் பண்ணின ஃபைல்ஸ் எல்லாமே அதில் ஷார்ட்கட் வே எல்லாமே இந்த இடத்துல அப்பியர் ஆகும். உங்களுக்கு என்ன சரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் டைரெக்டாக, ஸோ இதில் இருக்கிறத கிளிக் பண்ணால் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓப்பன் அதர் ஒர்க் புக்ஸ்ன்னு பார்த்தீங்களா இடது பக்கம் கீழ் பக்கம் பார்த்தீங்களா இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் நியூ ஐ மீன் ஆல்ரெடி க்ரியேட் ஆல்ரெடி யூஸ் பண்ணின ஒரு ஒர்க் புக் ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி மற்ற என்டையர் ஒர்க் ஷீட்டில் இதை தவிர இங்கேயெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஒர்க் ஷீட்டில் வந்துட்டு ஒரு பிளாங்க் ஒர்க் புக், அதாவது நீங்கள் புதுசாக ஒரு ஒர்க் ஷீட்டை ஒரு எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணணும், ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணணுமா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க சில டெம்ப்ளேட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, நீங்கள் இப்போ பார்க்கலாம். கலண்டர்ஸ், பட்ஜெட், மந்த்லி கம்பெனி ரிப்போர்ட் அப்படி நிறைய விஷயங்களுக்கு சில டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியான ஒரு டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த டெம்ப்ளெட் தேவையோ அதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த டெம்ப்ளெட் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நெட் கனெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களோட லேப்டாப் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தேவையான ஏதும் டெம்ப்ளேட் இருக்காங்கிறத நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி சர்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்படியான டெம்ப்ளெட்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்களா இருந்தால் அது ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுக்கு சி தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெம்ப்ளெட்ஸ் வித் இட் விச் ஆர் வெரி மச் ரிலேட்டட் டு த கீவேர்ட் தட் யூ ஹாவ் யூஸ்ட். சர்ச் ஏரியாவில் நீங்கள் டைப் பண்ண அந்த கீவேர்டோட சம்மந்தப்பட்ட டெம்ப்ளெட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு எதுவும் கேட்டகரியில் சர்ச் பண்ணலாமா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ தேவையான டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ணுங்கள், இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் பிளாங்க் ஒர்க் புக்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் வார ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஷீட் ஒரே ஒரு ஷீட் தான் இந்த இடத்துல காணப்படும். ஷீட் வந்துட்டு சொல்லி இதில் நேமை மாற்றணுமா இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்டு கொடுத்துட்டு ஷீட்டை நேமை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. ஸோ டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள். இன்னொரு ஷீட் அட்டாச் பண்ணணுமா இருந்தால் இந்த ப்ளஸ் நியூ ஷீட்டுங்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அடுத்த ஷீட் க்ரியேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அப்படி யூ கேன்
அதே வகையில் நீங்கள் நிறைய சீட்ஸை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தேவைச்சுன்னா அந்த சீட்டை மூவ் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் தேவையான மாதிரி ஷீட்டை, ஒவ்வொரு ஒர்க் புக் ஒரு ஒவ்வொரு ஷீட்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. ஸோ அடுத்தது மற்றபடி இதில் இருக்கிற மற்ற ரிபன்ஸ், இது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரிபன் எடுத்து செல்வோம். ஃபைலுக்கு போனீங்கன்னு சொன்ன அந்த ஃபைலில் உங்களோட ஃபைலோட சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற சர்வ் ஆர்எல் சர்வேஸ் இல்லைன்னு அவங்களோட ஒர்க் புக் ஒரு ஒரு ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணணுமா இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணலாம் இன்டர்நெட் ஊடாக, இமெயில் ஊடாக ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ரிபனை பார்க்கலாம். ஹோம் ரிபன், ஸோ இதில் ஃபோன் டிசைனோட சம்மந்தப்பட்டது, அலைன்மெண்ட்ஸ், அடுத்தது நம்பர் சிஸ்டம், நம்பர் எப்படி இருக்கணும், கரன்சி நம்பரா இல்லை அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதா, ஷோ டைம், பர்சன்டேஜ், ஸோ அந்த விஷயங்கள். ஸோ இதில் ஸ்டைல்ஸ், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், இதெல்லாம் அந்தந்த ரிக்கொயர்மெண்ட் ஒவ்வொன்றும் வரக்குள்ளே நான் தனித்தனியாக ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது கிராஃப்ஸோட சம்மந்தம், மெயின்லி கிராஃப்ஸோட சம்மந்தப்பட்டது, ஈக்குவேஷன் என்ன பண்ணுறது, அடுத்தது பேஜ் லே அவுட்டோட சம்மந்தப்பட்டது, இது பிரிண்ட் பண்ணுற டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மெயின், இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், எல்லா ரிலேட்டட் ஃபார்முலாஸும் இந்த இடத்துல உங்களால் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இது டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணணுமா இருந்தால், ஒரு எக்ஸஸ் ஃபைல் இதோட கனெக்ட் பண்ணணும், ஒரு வெப் ஃபைல் இதோட கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ இது ஒவ்வொரு ரிபனில் இருக்கிற ஆப்ஷன்ஸும், தேவையான முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்தந்த ஒவ்வொரு செஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. இந்த இடத்துல இருக்கிறது ஜூம் உங்களோட சீட்டை ஜூம் பண்ணி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் இந்த இப்போ இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த விஷயங்கள் ஏபிசிடின்னு சொல்லப்படுற விஷயங்களை நம்ம கொலம் என்று சொல்லுவோம். அண்ட் நம்பர் வைஸாக பார்க்க போகிறது 1, 2, 3, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரோஸ் என்று சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஷெல்லும், அதாவது இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற இந்த ஏரியா, இது ஒரு ஷெல், ஸோ இதுக்குன்ற ஒரு நேம் ஒன்று இருக்கும், அதை நம்ம செல் அட்ரஸ் என்று சொல்லுவோம். ஒரு கொலமும் ஒரு ரோவும் சேர்ற இடம் தான் இன்டர்செக்ட் ஆகிற இடமே நம்ம ஒரு செல் என்று சொல்லுவோம். அதுக்குரிய நேம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்குரிய நேம் வந்து C2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செலக்ட் பண்ணுவாக இருந்தால் இதுக்குரிய நேம் வந்துட்டு ஈங்கிற கொலம் ரோ நம்பர் 4. ஸோ இதுக்குரிய நேம் வந்துட்டு E4, அது இந்த இடத்துல எப்பியர் ஆகும். ஸோ நீங்கள் அந்த செல்லில் என்ன சரி டைப் பண்ணுவீங்களா இருந்தால், அது லெட்டர்ஸாக இருக்கலாம் ஒரு எல்ஸ் ஈக்குவேஷனாக இருக்கலாம், அது எல்லாமே இந்த இடத்துல எப்பியர் ஆகும். ஸோ அந்த இடத்துல டைப் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல எப்பியர் ஆகும். ஓகே. ஸோ அதை விட பேசிக்காக இதில் காமனாக யூஸ் பண்ணப்படுற வர சில விஷயங்களை பார்ப்போமா இருந்தால், ஹோம்ங்கிற அந்த ரிபனில் பார்க்கலாம் ட்ராப் பண்ணு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் ஒரு செல்லில் நிறைய விஷயங்கள் டைப் பண்ணுறீங்க, அது ஒரு செல்லுக்குள்ளேயே வரணும், அடுத்த செல்லுக்கு போகும்போது அந்த செல்ஸ் ரேஞ்சில் இருக்கணும், பட் அது ஒரு செல்லுக்குள்ளேயே வரணுமா இருந்தால் இதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால், ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணுங்கள். சரி, அந்த லெட்டர்ஸ் வந்து அந்த செல்லுக்குள்ளேயே நீ டைப் பண்ணுங்க, அந்த மாதிரி மாறிட்டு போகும். ஸோ அகைன் ஐம் ஷோயிங் யூ, தேவையான செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டும் கிளிக் பண்ணலாம், ஒரு டைப் பண்ணுறதுக்கு முதலும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ரேப் டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த செல்லுக்கு தேவையான விஷயங்களை டைப் பண்ணிங்கன்னா அது அந்த செல்லுக்கு வித் வந்து மாறாமல் ஹைட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு போகும். ஸோ அடுத்த விஷயம் வந்துட்டு முக்கியமான யூஸ் பண்ண போகிற விஷயம் மர்ஜ் செல், அதாவது மோர் தென் ஒன், இது ஒரு செல், இந்த ரெண்டு செல் அல்லது இந்த நாலு செல்லையும் ஒரு செல்லாக கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தால் பாருங்கள் மர்ஜுங்கிறத கிளிக் பண்ணலாம். இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது, தேவையான மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது நோ இட் இஸ் கன்வெர்டட் இன்டூ ஒன் செல். ஸோ அதை அன்மர்ஜ் பண்ணுறா திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா அன்மர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் காமனான விஷயங்கள். ஏனைய விஷயங்கள் இது அலைன்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது உங்களோட ஃபண்ட் எப்படி வரணுங்கிறது, ஏனைய முக்கியமான விஷயங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். And have a nice day, everyone.